எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு தழுவிய போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இந்திய ஒன்றிய அரசின் தவறான கொள்கைகளால் கொரோனாவுடன் போராடி வரும் மக்கள் பொருளாதார வீழ்ச்சி வேலைவாய்ப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருமானமின்றி தவித்து வரும் மக்களின் வேதனையை அதிகரிக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையையும் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது ஒன்றிய பாஜக அரசின் கடந்த ஏழு ஆண்டு கால ஆட்சியில் வரிகளை அதிகரித்து பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொரோனாவிற்கு இடையே பதிமூன்று மாதங்களில் பெட்ரோல் இருபத்தி ஆறு ரூபாயும் ரூபாயும் கடந்த மாதங்களில் மட்டும் முறை விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஒன்றிய அரசை கண்டித்தும் எரிபொருள் விலையை குறைக்க வலியுறுத்தியும் நாடு முழுவதும் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் முன்பாக காங்கிரஸ் சார்பில் நாளை போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியினர் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது